வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் இவங்களை பொறுத்த மட்டும் வாரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வார வரவு கலர் ஃபிட் ஐகான் 2 விஸ்டா. அதாவது பேர் போட்டு போட்டு என்ன பேர் போடுறதுன்னே தெரியாத மாதிரி பேர் போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த வாட்சை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்சில் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து ஆம்லா டிஸ்பிளேயோட வருது, ப்ளூடூத் காலிங் இருக்குது, பட்ஜெட் ரேட்டில் வருது. என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி, கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு தோணுச்சுன்னா, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப், அப்புறம் கூகுள் குரூப்போட லிங்க் வந்து கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து, அதாவது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. நண்பா, இதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்னென்ன புதிய அப்டேட் வந்தாலும் சரி தான் உங்களுக்கு டான்னு உடனே கிடச்சிரும். அதாவது என்ன ஒரு புதிய கேட்ஜெட் சந்தைக்கு வந்தாலும் நீங்கள் ரொம்ப அப்டேட்டடாக இருப்பீங்க, அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது டாப்பில் பாருங்கள், இந்த வாட்டி ஸ்டிக்கர் முதல்ல தந்திருக்கிறாங்க. எல்லா வாட்டியும் ஸ்டிக்கர் உள்ளாடி கொடுப்பாங்க, இந்த வாட்டி டாப்பில் ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த பாக்ஸை பிரிக்கும்போது இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் ஒரு கேபிள் தந்திருக்காங்க. அப்புறமா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சை தவிர யூசர் மேனுவல், அவ்வளோதான். அன்பாக்சிங் ஓவர். இவ்வளோ தான் தந்திருக்கிறாங்க பாக்ஸுக்கு உள்ளாடி. இனி வாட்சை காமிக்கிறேன் பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு எப்படி குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எப்படி கம்பேர் பண்ணலான்னா, அமேஸ் ஃபிட் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. பாடியெல்லாம் அந்த பாடி மட்டும் கொஞ்சம் மெட்டலில் கொடுத்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்ட்ராப்பெல்லாம் அமேஸ் ஃபிட் எந்த குவாலிட்டியில் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1.78 inch ஆம்லா டிஸ்பிளே தந்திருக்காங்க, ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே. அதுக்கப்புறமா இன்புல்ட்டாக கொஞ்சம் கேம்ஸ் தந்திருக்காங்க, ரெண்டு கேம்ஸ் இருக்குது, ப்ளூடூத் காலிங் இருக்குது, ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது, 6 நாள் பேக்கப் கொடுத்துது செக் பண்ணி பார்க்கும்போது. அவ்வளோதான். மற்றபடி மீது என்னென்ன ஸ்மார்ட் வாட்சில் இருக்குமோ எல்லாமே தந்திருக்கிறாங்க. ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக அவங்க தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே, அதாவது ஒன்று கூட குறை சொல்ல முடியாது. ஏன்னா வெரைட்டியை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபுல் நம்மளுடைய ஹெல்த் சார்ட் வந்து வரது மாதிரியும் வாட்ச் ஃபேஸஸ் வருது. அப்புறம் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் எப்படி வினோதமாக கொடுக்க முடியுமோ அப்படிலாம் தந்திருக்கிறாங்க. நீங்கள் அது இப்போ பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு புரியும், வாட்ச் ஃபேஸில் எந்த குறையும் கிடையாது. அதே மாதிரி ஸ்வைப்பிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். அதாவது ஃபோனில் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருமோ அதே மாதிரி மெசேஜ் ப்ளஸ் சோஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அங்கே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது மெனு குலாடி என்றாகுது. பொதுவாக மற்ற வாட்சில் எப்படி கொடுப்பாங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டி குலாடி என்றாகிற மாதிரி கொடுப்பாங்க, இங்கே மெனு குலாடி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மேஜரான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டாக உங்களுக்கு அதில் இருக்கும். இதுக்கப்புறம் லைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி உள்ளாடி போயிடுது. ஸோ இதில் வந்து ஸ்வைப்பிங் ஆப்ஷனில் வேறுபாடு காட்டியிருக்கிறாங்க, அது நமக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் மெனு குலாடின்றாகும் போது எப்போவுமே கொடுக்குற மாதிரி நாய்ஸ் கல்த்து இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, மெசேஜ் இருக்குது, நாய்ஸ் பஸ் வெதர், கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், அப்புறம் மியூசிக் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், கிளாக் இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, ஏஐ வாய்ஸ் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, 2-3 கேம்ஸ் இருக்குது, அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வாட்சில் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆம்லா டிஸ்பிளேனால கொஞ்சம் தனித்துவமாக தெரியுது, அவ்வளோதான். ஓவரலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது, நல்லாயிருக்கு. பேட்டரி பேக்கப் நல்லா கொடுக்குது, 6 நாள் கொடுக்குது, அது பெரிய விஷயம். ஒரு சார்ஜ் பண்ணும்போது ஒரு வாரம், நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரம் கொடுக்குது, இது கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது. மற்றபடி புல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேஸ் ஃபிட் மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. இது தேவைப்பட்டால் பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆப்பிள் மாதிரியே வேணும், அல்ட்ரா மாதிரியே வேணும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்சோட ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எப்போவும் நம்ம அந்த இதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், அந்த வாட்ச் எப்போவும் கிடைக்காது, அதான் ஒரு பிரச்சனை. இருக்கிறத உடனே வந்து வாங்கிடுவாங்க, தீர தீர ஸ்டாக் வந்து இல்லாமல் போயிடுது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த வாட்சையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.